வணக்கம் மக்கள். இந்த வீடியோ நம்ம ஹேண்டிமேன் சைட்டோ அனதர் வேர்ல்டு எபிசோட் 12 பத்தி டீடைலா பார்க்க போற வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்ல சைட்டோ கண்முழிச்சு பாக்குறான். அவனுக்கு பக்கத்துல தான் ரெல்ஸா இருக்கிறா. நடந்த சண்டையில இவன் மயக்கமாயிட்டான். சொல்ல போனா கடந்த ஒரு நாளா ஃபுல்லாவுமே மயக்கமா தான் இருக்கான். ரெல்ஸா ஃபுல்லாமே க்ளோஸாக அவனோட பக்கத்துலேருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். அந்த டீமன் சைட்டோவை ஃப்ரீஸ் பண்ணிச்சு. ஸோ அதோட எஃபெக்டாக தான் இப்போ அவன் மயக்கமாயிருக்கான். அடுத்து நம்ம மோர்லாக்கை பற்றி விசாரிக்கிறான். அவர் நல்லா தான் இருக்கிறாரு. அவர்கிட்ட இருக்கிற எல்லா மேஜிக் பவருமே அந்த டாகுக்கு கொடுத்து அதோட உயிரை காப்பாற்றிட்டாரு. அதனால ஒரு நாள் ஃபுல்லாகவே இவர் மயக்கமாக இருந்தார். அடுத்த நாள் கண்முழிச்சு பார்க்க போது இவரோட மேஜிக் பவர் தன்னால் வந்துடுச்சு. இப்போ ரெண்டு பேரும் லேபினத்தோட மாடிக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம மோர்லாக் அவரோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி தரையில் ஒரு பெரிய ஓட்டையை உருவாக்குனாரு. சொல்லப்போனால் அந்த ஓட்டை ஒன்று அந்த இடத்துல தான் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு எக்கச்சக்கமான அட்வென்ச்சர்ஸ்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு டீமன் அட்டாக் நடந்திருக்கனால அந்த இடத்த சுற்றி இப்போ எக்கச்சக்கமான செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் இருக்காங்க. நான் மயக்கமாக இருக்க போது ஒரு ட்ரெஸ் போட்டுருந்தேன், ஆனால் இப்போ வேறு ஒரு ட்ரெஸ்ஸில் இருக்கேன். என்ன நடந்துச்சுன்னு கேட்க போது ரெல்ஸா சொல்கிறா, உன்னோட ட்ரெஸ்ஸை நான் மாற்றலாம் தான் வந்தேன். அதுக்குள்ளே ட்ராஃப் அந்த இடத்துக்கு வந்து அவர் எல்லாத்தையுமே மாற்றிட்டார். நெக்ஸ்ட் அந்த டாகை பற்றி விசாரிக்கிறான். சண்டை போட போது நீ அந்த டாக் கூட பேசிகிட்டு இருந்த, ஆல்சோ சின்ன வயசுல நீயும் ஒரு உல்ஃபோ ஒன்றா தான் சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னு விஷயத்தை கிட்டே மோர்லாக் சொன்னார். அப்படியா, மோர்லாக் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டார? ஒரு வேலை சின்ன பொண்ணாக இருக்க போது அந்த உல்ஃப் கூட நான் சேர்ந்து வளர்ந்தனால தான் இந்த வெளி உலகத்தை பற்றி எனக்கு சரியாக தெரியாமல் போயிடுச்சு போல இருக்குது. அதனால தான் மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்லாமல் நான் ரொம்பவே ஆசையாக இருக்கேன். எனக்கு எந்த விதமான மேஜிக்கும் யூஸ் பண்ண தெரியல. பெருசாக எந்த விதத்துலேயும் நான் பிரயோஜனமாக இல்லை. அப்படியெல்லாம் சொல்லாத ரெல்ஸா, நம்மளோட டீமுக்கு நீ தேவைப்படுற, எனக்கும் நீ தேவைப்படுற. இந்த உலகத்திலே எனக்கு நீ தான் ரொம்ப முக்கியம். இந்த உலகம் மட்டும் இல்லை, நான் வந்த உலகத்தில் கூட எனக்கு நீ தான் ரொம்பவே முக்கியம். இதை கேட்டதோ ரெல்ஸா ரொம்பவே ஃபீல் ஆகிட்டா. ரெண்டு பேரோட ரொமான்ஸும் போயிட்டே இருக்க போது ட்ராஃப் அந்த இடத்துக்கு வராரு. மோர்லாக்கு நீ உடனடியாக தேவைப்படுற. ஹோட்டலில் இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மோர்லாக் பார்த்துருக்காரு. தெரியத்தனமாக ரூமோட சாவியெல்லாம் இங்கே அவர் தொலைச்சிட்டாரு. உனக்கு தான் பூட்டை திறக்கும் தெரியுங்களா, டக்குன்னு வந்து பூட்டு தரேன்னு. ஓகேன்னு நம்ம சைட்டாவும் உடனடியாக அந்த இடத்த விட்டு கிளம்புறான். ஆனால் அவர் திரும்பி வரத்துக்குள்ளே மோர்லாக் வச்ச சாவியை கண்டுபிடிச்சிட்டாரு. சொல்லப்போனால் அவரோட ஃபேன் பாக்கெட்டில் தான் வச்சு எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் வெளியில் யார்கிட்டையுமே சொல்லாமல் மோர்லாக் ஒரு பெரிய ரகசியத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. என்னென்னு பார்த்தா அந்த டீமன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க போது அவரோட மேஜிக் பவர் ரொம்பவே அன்கன்ட்ரோலபிளாக இருந்துச்சு. அந்த நேரமாக பார்த்து அவரோட பொருளை வர டாக் தின்னுடுச்சு. ஸோ எதுவுமே இல்லாத கொஞ்ச நேரத்தில் நம்ம மோர்லாக்கு பொண்ணாக மாறி இருக்காரு. அதிசயத்தில் ஒரு அதிசயம் நடந்திருக்கு. திரும்பி பார்க்குறாரு, நம்ம சைட்டோ இருக்கிறான். அவர் வேற பொண்ணாக இருக்கிறாரு. நம்ம சைட்டோவை பார்த்ததும் அவனோட க்யூட்டான ஃபேஸை இப்போ தான் அவர் நோட் பண்ணுறாரு. சொல்லப்போனால் சைட்டோவை அவருக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு வேலை நான் பொண்ணாக பிறந்திருந்தா கண்டிப்பாக நான் சைட்டோவை தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறாரு. நெக்ஸ்ட்டு ரெல்ஸாவோட வெப்பனை சைட்டோ ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஒரு லீவர் இருக்குது, அதை பிடிச்சி இழுத்தா கையிலேருந்து ஒரு கத்தி வரும். ஆனால் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கனால அதை ஸ்மூத்தாக இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ரெல்ஸ் அதை பயன்படுத்துகிற முன்னாடியோட ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் இப்போ கத்தி கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு ஏர் பின் வருது. என்னென்னு பார்த்தா நம்ம சைட்டோ தான் அவளுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக இந்த ஏர் பின்னை ரகசியமாக கொடுத்துருக்கான். இப்போ ரெல்ஸாவும் அதை யூஸ் பண்ணி அவளோட முடியை கட்டுறா. பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கா. சைட்டோ பைபிளையும் ஒரு பக்கம் வைக்கப்பட்டு இருக்கான். அடுத்து இவங்க நாலு பேர் அவங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரமாக பார்த்து ரொம்பவே ஒரு விசித்திரமான மான்ஸ்டரை மீட் பண்ணுறாங்க. அந்த மான்ஸ்டரோட மூஞ்சி பார்க்கறதுக்கு நம்ம மோர்லாக் மாதிரியே இருக்குது. நம்ம மோர்லாக் இப்போ உள்ளுக்குள்ளே பயப்படுறாரு. இதோட மூஞ்சி பார்க்குறதுக்கு என்ன மாதிரி இருக்கனால என் டீமை சேர்ந்த மெம்பர்ஸ் இதை அட்டாக் பண்ண ரொம்பவே தயங்குவாங்கன்னு. ஆனால் அப்படி நடக்கவே இல்லை. ரெல்ஸா அவளோட கத்தி எடுத்து அதோட மூஞ்சை பொழந்து கட்டிட்டா. ஃபேரி அவளோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி ரெல்ஸாக்கு சப்போர்ட் பண்ணுறான். நம்ம சைட்டை வந்து சாதாரணமாக இருப்பான்னு பார்த்தா அவன் புதுசாக ஒரு வெப்பனை கண்டுபிடிச்சிருக்கான். அதை யூஸ் பண்ணி அவன் மான்ஸ்டர் அட்டாக் பண்ணி செக் பண்ணிகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு சைட்டோ வீட்டில் இருக்க ஒரு பொருளை யூஸ் பண்ணி ஃபேரி குளிக்கிறதுக்காக ஒரு பாத் டப்பர் ரெடி பண்ணுறான். அவளோட சைஸு ரொம்பவே குட்டியாக இருக்கனால பொதுவாக இந்த மாதிரி பொருள்லாம் கிடைக்காதுன்னு இப்போ ஃபேரி நம்ம சைட்டோட கண்ணு முன்னாடி குளிக்க ஆரம்பிக்கிறா. நம்ம சைட்டோ பயபுள்ள இப்போ பயங்கரமாக வைக்கப்பட ஆரம்பிக்கிறான். ஆனால் இதில் வைக்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு ஃபேரி சொல்கிறா. காரணம், நீ ஒரு ஹியூமன், நான் ஒரு ஃபேரி, நம்மளுக்குள்ளே இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு. ரெல்ஸ் அண்ட் மோர்லாக் ரெண்டு பேரும் வீட்டில் இல்லை. காரணம், மோர்லாக்கை டாக்டர்கிட்ட ரெல்ஸாக கூட்டிகிட்டு போயிருக்கா. அவங்க வரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு நாள் ஆகுமா. இவங்க ரெண்டு பேரும் இப்போ தூங்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் ஏஞ்சி பார்த்தா ஃபேரி நார்மலான ஹியூமன் சைஸுக்கு வந்துட்டா. எப்படி இந்த விஷயம் நடந்துச்சுன்னு புரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் கிடைச்ச நல்ல சான்ஸ்னு ஃபேரி அங்கே இருக்கிற புது புது ட்ரெஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. முக்கியமாக அவளோட விங்ஸ் இப்போ காணாமல் போயிடுச்சு. அவளால் பெருசாக மேஜிக் பவரை யூஸ் பண்ண முடியலை. ரெல்ஸாவோட ட்ரெஸ்ஸை தான் ஃபேரி போட்டுட்டு இருக்கா. எனக்கு இதுவே போதுன்னு சொல்கிறான். இருந்தாலும் சைட்டு அவளுக்காக ஒரு புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறான். நீ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொன்னது அவள் வைக்கப்பட ஆரம்பிச்சிட்டா. இப்போ அப்படியே ரோட்டில் ஓடி விளையாடிட்டு இருக்க போது தெரியத்தனமாக ஒரு பைபிளே இடிச்சிட்றா. அந்த பைபிளை இதுதான் நல்ல சான்ஸு நம்ம ஃபேரிக்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கான். நீ இடித்ததில்லை, என்னோட ஆர்மர் லைட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு, அதுக்கான காசு கூட இல்லைனா என் கூட வந்து ஜாலியாக இருன்னு. இப்போ நம்ம சைட்டோ ஃபேரியை காப்பாற்றுறான். அவளுக்காக சண்டை போடுறதுக்கு தயாராகிட்டான். அந்த பைபிளை அட்டாக் பண்ண வரான். இருந்தாலும் சைட் அவனை பிடிச்சி மடக்கிட்டான். நம்ம சைட்டோ இந்த உலகத்துக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ அவனும் ஸ்ட்ராங் ஆகிட்டான். நீ ஒரு ஹேண்டிமேன், சாதாரண ஆளுன்னு நினச்சேன். இருந்தாலும் பரவாயில்ல, உன்னால் சண்டை போட முடிது, கண்டிப்பாக உன்னை பழி வாங்கன்னு சொல்லிட்டு பைபிளை பயத்தில் அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டான்.
சைட்டோ காப்பாற்ற நினச்சி ஃபேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. சொல்ல போனால் அன்றைக்கி ஃபுல்லாகவே அவள் சைட்டோ பற்றி மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கா. சைட்டோ பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கிறான், பார்த்ததுக்கு என்ன வேறு அவன் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கான்னு. நைட்டு தூங்கிட்டாங்க, காலையில் திருப்பி ஏஞ்சி பார்த்தா ஃபேரி அவளோட நார்மல் சைஸுக்கே வந்துட்டா. இப்போ சைட்டோ அவளை பார்த்ததும் ரொம்பவே வெக்கப்படுறா. நீ எதுக்காக வெக்கப்படுறன்னு எனக்கு சுத்தமாக புரியல, நம்மளுக்குள்ளே ஒன்றுமே இல்லை நேற்று நீ தானே சொன்ன, நீ ஒரு ஃபேரி நான் ஒரு ஹியூமன் அதெல்லாம் பரவாயில்ல, ஆனால் இப்போ எதுக்காக கத்துறேன்னு சொல்ல அதெல்லாம் அப்படி தான் மாறி போயிடுச்சுன்னு சொல்லி சைட்டோவை வெளியில் அனுப்புறா. இப்போ கரெக்டாக ரில்ஸ் அந்த எடுத்துக்கொண்டா, என்னப்பா சத்தோன்னு விசாரிச்சுட்டு இருக்க போதா நம்ம சைட்டோ நடந்த விஷயத்த சொல்கிறான், நேற்று ஃபேரி திடீர்னு பெருசாயிட்டா இப்போ திருப்பி நார்மலான சைஸுக்கு மாறிட்டா, அவள் குளிக்கிறதுக்காக நான் ஒரு சின்ன டப்பை ரெடி பண்ணி கொடுத்தேன், ஸோ அதுதான் காரணமாக இருக்கணும். இது மோர்லாக்கோட பொருள் தான், ஆனால் கரெக்டாக என்னன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டே இருக்க போது ட்ராஃப் வந்து எடுத்துக்கிறாரு. அவர்கிட்ட இருக்க புக்கை வச்சு படித்து நடக்கிற விஷயத்த சொல்கிறாரு. இந்த பொருளை யூஸ் பண்ணுறது மூலிமா சின்ன சின்ன பொருட்கள்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு டெம்பரவரியாக பெருசாக்க முடியும்னு. நெக்ஸ்ட்டு நம்ம சைட்டோ ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்க போது ஒரு பாட்டியோட ஷூ பிஞ்சி இருக்க விஷயத்த பார்க்குறான். உடனடியாக அவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறான். உன்னோட பேர் என்னப்பான்னு கேட்க நான் தான் சைட்டோன்னு சொன்னது, அவங்க ஆச்சரியமாகறாங்க. உன்னை பற்றி நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன், எதுவாக இருந்தாலும் நீ டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துருவியாமேன்னு. என்னது சைட்டோ இங்கே வந்திருக்காரான்னு, அங்கே இருக்கிற எல்லா மக்களுமே இப்போ சைட்டோ பக்கத்தில் வந்துட்டாங்க, அவங்கக்கிட்ட எக்கச்சக்கமான பொருட்கள்லாம் டேமேஜ் ஆகியிருக்கான், அது எல்லாத்தையுமே உடனடியாக சரி பண்ண கொடுங்கன்னு நம்ம சைட்டோ கிட்ட தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சைட்டோ ஓவர் நைட்டில் ஒபாமா ஆன மாதிரி எக்கச்சக்கமாக ஃபேமஸ் ஆகிட்டான் இந்த ஊருக்குள்ளே. காலையில் வெளியில் போன நம்ம சைட்டோ நைட்டு தான் திருப்பி வரான், அவ்வளோ பிஸியாக இருக்கிறான். இப்போ எல்லாருமே ஒன்றா உட்காந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சைட்டோ செஞ்ச வேலைக்கு கொஞ்சம் மட்டும்தான் காசு வாங்கியிருக்கான். பேசாமல் இந்த இடத்துல இதே ஒரு பிஸ்னஸாக மாற்றிடலான்னு சைட்டோ பிளான் பண்ணிகிட்ருக்கேன். நீ மட்டும் அப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணால் நான் கண்டிப்பாக உனக்கு உதவியாக இருப்பேன் ரெல்ஸாக சொல்கிறா. இப்போ எல்ஃபன் நீ நான் ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. எல்ஃபோட வெப்பன் கொஞ்சம் உடஞ்சிடுச்சு, அதை சரி பண்ணி கொடுக்க சொல்லி நம்ம சைட்டோ கிட்டே கேட்குறா. உன்னை தான் ஒரு ஃபுல்லாகவே நான் தேடிக்கிட்டு இருந்தேன்னு. அடுத்து லில்லி அண்ட் கிபல் அவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வராங்க. அவங்களோட வெப்பனும் அதே மாதிரி உடஞ்சிருக்கு, அதை சரி பண்ணி கொடுக்க சொல்லி நம்ம சைட்டோ கிட்டே கேட்குறாங்க. இப்போ ஹீரோ டீமை சேர்ந்தவங்க அந்த இடத்துக்கு வராங்க. நம்ம சைட்டோ செஞ்சு கொடுத்த பிரெட்டை மூணு பீஸ் ஆட்டான்ல, அது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கான். அதோட ரெசிபி என்னன்னு கேட்டுட்டு போகிறதுக்காக இங்கே வந்திருக்கான். அந்த பிரெட்டை எனக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு. அடுத்து கடை வச்சிருக்க மேவேனாவும் அந்த இடத்துக்கு வராங்க. புதுசாக ஒரு கத்தி வந்திருக்கான், அதோட விலை என்ன குவாலிட்டி என்னன்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம சைட்டோ கிட்ட வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் நாட்டோட ராஜாவும் டீமன் கிங்கும் மினிஸ்டரும் வராரு. ராஜா அவர் தலையில் வச்சிருந்த தொப்பியை லைட்டாக உடச்சிட்டாரு. ஸோ அதை சரி பண்ணி கொடுக்கணும்னு உடனடியாக நம்ம சைட்டோ கிட்ட கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வெப்பன் எல்லாத்தையுமே உருவாக்குற ட்ராஃப் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவர் புதுசாக ஒரு பூட்டு செஞ்சிருக்காரு. முடிஞ்சால் இதை ஓப்பன் பண்ணி காட்டுன்னு சைட்டோ கிட்ட ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாரு. எல்லாருமே ஒரே நேரத்தில் இங்கே வந்ததுனால என்ன பண்ணுன்னு தெரியாமல் சைட்டோ முடிச்சுட்டு இருக்கா. எனக்கு தான் நீ ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கணும்னு ஒரு ஒருத்தவங்களும் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே போயிட்டு நாளைக்கு வாங்க, இன்றைக்கி ஃபுல்லாக சைட்டோ நிறைய வேலை செஞ்சுட்டான், இப்போ சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு ரில்ஸாக சொன்னது. அது கேட்டிருந்த இல்ஃப் ரொம்பவே கடுப்பாயிட்டா. நாங்கள் சைட்டோவை பார்க்க தானே வந்திருக்கோம், எதுக்காக நீ குறுக்கில் வரேன்னு ரெண்டு பேரோட பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த லெவலுக்கு போயிட்டு சண்டை போகிற அளவுக்கு இறங்கிட்டாங்க. எல்லாருமே சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சைட்டோ இதை பார்த்தது ரொம்பவே சந்தோஷப்படுறான். காரணம் நிஜ உலகத்தில் சைட்டோ யாருக்குமே தேவைப்படலை, ஆனால் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே சைட்டோ தேவைப்படுறான்னு. நம்ம எந்த இடத்துல தேவைப்படுறோமோ அந்த இடத்துல தான் நம்ம இருக்கணும்னு நம்ம மனசு ஏங்கிக்கிட்டே இருக்கும். இந்த உலகத்துக்கு வந்ததை நினச்சி ஒரு புது வாழ்க்கை கிடைச்சதை நினச்சி சைட்டோ ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதோட இந்த எபிசோட் முடிவுக்கு வருது. இதுதான் சீசன் ஒன்னோட ஃபினாலே. என்னோட லைஃப்பில் இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்குமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் இசக்கை அனிமி. உண்மையாக சொல்லப்போனால் என்னோட டாப் ஃபைவ்ல ஹாண்டிமேன் சைட்டோ நான் அனதர் வேர்ல்ட் டெஃபினட்டாக இருக்குது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.